வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு இன்னொரு அமேசான் ஹால் தான் பார்க்க போறோம். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டாப்ஸ் இருக்கு, பேக் இருக்கு, ஃபுட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கலந்துதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பேசிக்கா ஒரு ரேண்டமான ஹால் தான். எனக்கு வந்து முக்காவாசி ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஹால் போட்டுறது வந்து அந்த அளவுக்கு வந்து பிடிக்காது. இது ரேண்டமானா என்னென்ன வருதுன்னு தெரியாம இருக்கும் இல்லையா, அந்த ஒரு இது. அதனாலதான் நான் வந்து இஷ்ட மீனிக்கு போட்டுருது. ஸோ என் முன்னாடி ஃபுல்லா பேக்கேஜஸ் இருக்கு. இன்னைக்குதான் வந்து லாஸ்ட் இன்னைக்கு லிப்ஸ்ல ஸ்விஸ் பியூட்டியோட சாஃப்ட் மேட் லிப் கிரீம் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இதோட ஷேட் வந்து மோவ் பிங்க். இதுதான் அது. அண்ட் ஒரு ஒரு வீடியோலயும் நான் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முந்தின ஹால்ல எதுலயாவது போட்டிருப்பேன், அதுவா தான் இருக்கும். நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் இப்ப எல்லாம் ரீசெண்டா வந்து எது வாங்கினாலும் என்ன புதுசா வந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். சோ அதனால கண்டிப்பா நீங்க அதுக்கு முன்னாடி பாத்திருப்பீங்க. சோ இப்ப நம்ம ஒன்னொன்னா ரேண்டமா ஓபன் பண்ணி பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜ் தான். இது வந்து இந்த ஒயிட் கலர் டாப் எடுத்தேன். இந்த ஒயிட் வந்து அநியாயத்துக்கு ஒயிட்டா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஹாஃப் ஒயிட்ல வரும்னு நினைச்சேன். என் மூஞ்சே மறைஞ்சிரும் போல இந்த மாதிரி தான் இருக்கு டாப். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டாப் டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. அதை நீங்க வந்து பார்த்துதான் வேர் பண்ணணும். இதோட சைஸ் வந்து நான் எம்ல பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு பலாசோ பேண்ட் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து இது போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் இது வாங்கினேன். பட் இது இந்த அளவுக்கு ஒயிட்டா வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இங்க நெக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டா வி நெக் மாதிரி வருது. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ரோப்பும் கொடுத்துருக்காங்க, டைப் பண்ணிருக்குது. இது ரொம்ப லென்த்தா போகுது. இதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து சம்மர்ல போட்டீங்கன்னா எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிராண்ட் பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டைல் கேன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஐட்டம். இந்த ஒயிட் வந்து எனக்கு அழகா இருக்குமான்றது எனக்கு தெரியல. நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்தது வந்து இந்த பேக்கேஜ். இந்த பலாசோ பேண்ட் தான் சொல்லியிருந்தேன். இதுக்குதான் அந்த டாப் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் பலாசோ பேண்ட். நான் வந்து இதை ப்ளூ கலர்ல பிக் பண்ணியிருந்தேன். பேண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் தான். பட் ஆனாலும் முன்னாடி வந்து உங்களுக்கு ரோப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு குட்டி பிளேயரோட வருது. கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் இருக்கு. இது ரொம்ப கம்ஃபியா இருக்கும். சம்மர் டைம்லாம் நல்லா இருக்கும். இது வந்து இப்படி பார்க்க எனக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது. பட் இது அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது. போட்டா இது வந்து நீங்க அழகா ஒரு ஷார்ட் எத்னிக் டாப் போட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு வந்து ஸ்கர்ட்ஸ் அவ்வளவா பிடிக்காது. நான் ஸ்கர்ட்ஸ் அவ்வளவா போடவும் மாட்டேன். ஐயோ, அது என்ன பண்ணுவோம். நானூறு அப்படிதான். அதுல நயன்தாராவோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க முக்காவாசி அதில் போட்டிருக்கிறது ஸ்கர்ட் தான் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டைல் நீங்க இந்த மாதிரி பிளாசோ பேண்ட்ஸையும் நீங்க வந்து கொண்டு வரலாம். பலாசோ, நான் வந்து பிளாசோ பிளாசோன்னு இருக்கேன். நான் பலாசோ பிளான்ஸ் பிளான்ஸ் இல்ல பலாசோ பேண்ட்ஸ் அதுலயும் நீங்க வந்து கொண்டு வரலாம். அண்ட் நம்மளால டெய்லி வந்து ஜீன் பேண்ட் லெகிங் எல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க இந்த மாதிரி பேண்ட் வந்து ஒன்னு ரெண்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். என்னடா எரியுதே, காண்டா இருக்கே அப்படின்னு இருக்காது. இதுதான் அடுத்த ஐட்டம். அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா நான் வேகமா பேசணும் அப்படின்னு. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேரும் சொல்லும் போது ஓகே வேகமா பேசணும் வேகமா பேசணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் பேசுறதே குறைச்சிட்டேன். இப்ப வந்து எல்லாரும் ஃபாஸ்டா வச்சு பாக்குறேங்கிறீங்க. அப்படி பேசணும், நான் வந்து வேகமா பேசுறேன்னு சொல்லுங்க. எப்படி இப்படிதான் நீங்க எதுவுமே கேட்டீங்களா? எனக்கு ஒண்ணு புரியல. ஏன் இப்படி பண்றீங்க? இப்படி இருந்தா உங்களுக்கு எப்படி புரியும்? நம்ம டே டு டே கான்வர்சேஷன் பேசும் போதும் கொஞ்சம் பொறுமையா தானே பேசுவோம் இல்லையா? வேகமா பேசுவோம், இப்படி பேசினா உங்களுக்கு புரியவே புரியாது. அதனாலதான் நான் பொறுமையா பேசுறேன். அதாவது நான் எப்பயுமே எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசுறேன். எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து வேகமா பேச வராது. அந்த அளவுக்கு எனக்கு மூலியம் ஃபாஸ்டா வேலை செய்யாது. ஸோ அதனாலதான் நான் வந்து அதை பண்றது இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசுறது வந்து கொஞ்சம் ஸ்பீடா வச்சு பாக்குறீங்கன்னா இட்ஸ் யோர் விஷ் கம்ப்ளீட்லி. நீங்க வீடியோ பார்த்தா மட்டும் போதும் அப்படி இருக்கு. ஸோ வந்து இதுதான் அடுத்த பார்சல். இது பாத்தீங்கன்னா ஒரு பேக், ஒரு குட்டி டபுள் பேக் வாங்கியிருந்தேன். ஒன் டே ட்ரிப்
அந்த மாதிரினா ஆப்வியஸா நான் இப்போதைக்கு எந்த ஒரு ட்ரிப்பும் போல இங்கேயும் போல யாராலையும் போல இந்த பிரைடல்லாம் வரும்போது நான் இதுல மேக்கப் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிளைண்ட் கால் இருக்கும்போது ஒன் டே இங்கே ஸ்டே பண்ணும் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ஒன் டே ட்ரிப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். அண்ட் திஸ் இஸ் வெரி அஃபோர்டபுள். இதுல வந்து உங்களுக்கு நிறைய கலர் கலர் பிரிண்ட் கியூட்டா இருந்தது. அம்மா வந்து இதை எடுக்க சொன்னாங்க, ப்ளூ கலர் இந்த சைஸ்ல தான் இருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது அப்படின்ற வியூஸ்ல பார்த்தேன். இது வந்து நல்லா உங்களுக்கு பாந்திராவா இருக்கு. இது வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இதுவே நீங்க வந்து கொஞ்சம் ஹெவியா ஷாப்பிங் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பேக் கண்டிப்பா தேவை. இதை வந்து நீங்க போகும்போது இப்படி அழகா மடிச்சு எடுத்துட்டு போயிடலாம், அங்க போயிட்டு எல்லாத்தையும் இதுல வச்சுக்கலாம். கேரி பண்றதுக்கும் வசதியா இருக்கும். அதுக்குன்ட்டு நீங்க கேட்காதீங்க இந்த அளவுக்கு யார் ஷாப்பிங் போவாங்கன்னு. நாங்க வந்து போவோம் சவுகார்பெட்ல எல்லாம். முந்திலாம் சவுகார்பெட் போகும்போது கட்டப்போயா தூக்கிட்டு வருவோம். சோ எங்களை மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ட்ரிப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வசதியா இருக்கும். சோ தான் நம்ம கோயிங் பேக் டு நார்மல் இல்லையா. சோ அதனால ட்ரிப் எதுவும் பிளான் பண்றீங்கன்னா இதை நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து இந்த பார்சல்ல இந்த ஷர்ட் இருக்கு. இது வந்து ஒன்ஸ் நான் வந்து போட்டு பாக்குறதுக்காக ட்ரை பண்ணேன், அதனால எப்படி கிடக்கு. இது வந்து நான் இந்த கலர்ல பிக் பண்ணியிருந்தேன். இதுவும் பிளாக்கும் அவைலபிளா இருக்கு. நான் வந்து எப்பயுமே பிளாக் வாங்குறோமே அப்படின்னு நான் இந்த ஷேட் எடுத்தேன். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். நீங்க உள்ள கண்டிப்பா ஒரு டேங்க் டாப் போடணும். இந்த கலர்லயே உங்களுக்கு உள்ள இன்னர்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்க நியூட் கலர் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளாக் பிளாக் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்லீவ் வந்து கொஞ்சம் லென்த்தா இங்க வரைக்கும் வர மாதிரி இருந்தது. அண்ட் எண்ட்ல வந்து உங்களுக்கு பட்டன் வச்சிருக்காங்க. காலரும் ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப ஸ்டிஃபான காலர் கிடையாது. இது மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா இருக்கு, எரியற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல்ல வந்து டாப் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, அதனால எடுத்தாச்சு. இதுல பிளாக்கும் செம்மையா இருக்கும். உங்ககிட்ட பிளாக்ல நிறைய டாப் இல்ல அப்படின்னா நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் அடுத்த பை. அடுத்து இல்லி லண்டன்ல இருந்து இன்னொரு டாப் பிக் பண்ணிருந்தேன், பிளாக் கலர். நான் தான் சொன்னேன் இல்லையா இது பிளாக் எடுத்ததுனால அது வேற கலர் எடுத்துட்டேன். இது பாத்தீங்கன்னா நான் ஃபுல் ஹேண்ட் சூஸ் பண்ணிருந்தேன் இந்த வாட்டி. இது வரைக்கும் இந்த பிராண்ட்ல இருந்து வாங்கினது பாத்தீங்கன்னா கை இங்க வரைக்கும் வர மாதிரி தான் எடுத்திருந்தேன், அதனால ஃபுல் ஹேண்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். இது பாத்தீங்கன்னா முன்னாடி டிசைன் எப்படி வருது தெரியுதா, இந்த மாதிரி. உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டியா நாட் கூட நீங்க போட்டுக்கலாம். எல் எடுத்திருக்கேன். இதுவே வந்து எனக்கு கொஞ்சம் ஃபிட்டா வர மாதிரி இருக்கு. சோ அதனால இந்த பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களோட சைஸ் விட நீங்க பெருசா போட்டாலும் கவலையே படாதீங்க. தயவு செஞ்சு வந்து ஃபிட்டா இருக்கணும்னு சின்ன சைஸ் போட்டுறதீங்க மாட்டிப்பீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு சொல்லி. அண்ட் இந்த டாப்போட லென்த்தும் நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாலாம் இல்ல. இந்த மெட்டீரியல் வந்து இதுக்கு முன்னாடி வாங்கின டாப்ல வந்து ரொம்ப திக்கா இருந்தது. இது வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் இது வந்து எரியுது. இந்த இது மேபி இது ஃபுல்லான்றதுனால எரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கு இந்த மெட்டீரியல். இதுதான் அடுத்த பை. அடுத்து வந்து இந்த டப்பாவில் வந்தது. எனக்கு வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி மாடல்ல இருக்கிற டாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அடிக்கடி வாங்கி போட்டுட்டு இருப்பேன். இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல இதை ஸ்டாப் பண்ணிட்டனால திருப்பி வாங்கி நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு பாக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதை வந்து நான் ஒரு பிளம் ஷேட்ல பிக்னு தெரியலையா, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளம் ஷேட்ல பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்கும், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க உள்ள இன்னர்ஸ் கரெக்டா வேர் பண்ணியே ஆகணும். இதுல அழகா இந்த ஃபிளாரல் டிசைன்லாம் இருக்கு. கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரில்லோட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா எல்போ கிட்ட இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் எண்ட்ல வந்து எலாஸ்டிக் வச்சிருக்காங்க, சோ தட் உங்களுக்கு அந்த பலூன் எஃபெக்ட் வர மாதிரி. காலர் வந்து க்ளோஸ்ட் நெக் வருது, எனக்கு அது மட்டும்தான் இதுல கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நான் இங்க ஒரு வாட்டி கூட போட்டு பாக்கல, போட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. பின்னாடி வந்து ஒரே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல்ல க்ளோஸ்ட் நெக் எப்படி இருக்கும்ன்றது பார்ப்போம், பட் கலர் வந்து செம பிரிட்டியா இருக்கு. இதுதான் அடுத்த டாப். அடுத்து வந்து நம்ம ஃபுட்வேருக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்சல் பிரிப்போம். இது வந்து மை திருப்பி நான் அதே தப்பு பண்ண விரும்பல, மீரா அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வாங்கினேன். இது வந்து ரொம்ப நாளா இந்த செருப்பு வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். பாக்குறதுக்கு வந்து நல்லா கூலா ஃபங்கியா இருந்தது, அதனால போட்டா எப்படி இருக்கும் காலுக்கு அப்படின்ட்டு இந்த பிளாக்ஸ் தான் எடுத்திருந்தேன். இந்த ப்ரௌன்ல இது வந்து வெல்வெட் பினிஷ் இருக்கிற மாதிரி இருக்கு, சாஃப்டா இருக்கு தொடுறதுக்கே, நூல் நூலா இருக்கு. அண்ட் இங்க வந்து லேஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது ஆக்சுவலி ஸ்டோன்னு நினைச்சேன், வந்த அப்புறம் தான் அது லேஸ்னு தெரிஞ்சது. யோசிச்சேன் நான், ஓகே நம்ம கொடுத்த காசுக்கு அங்க ஸ்டோன்லாம் வைப்பாங்களா, ஆப்வியஸ்லி நாட். சோ இதுல வந்து
டோ செப்பரேட்டர் கிடையாது. நான் முக்காவாசி பிளாட்ஸ் வாங்கினா அந்த செப்பரேட்டர் இருக்கிற மாதிரி தான் வாங்குவேன். பட் இது வந்து இது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்றனால எடுத்தேன். இதோட சைஸ் வந்து நான் 40 பிக் பண்ணிருந்தேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, ஏன்னா இந்த இதுல இந்த சைஸ் மட்டும் தான் இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த டிசைன் நம்ம வாங்கியே ஆகணும், ஏன்னா இது எப்பயுமே நான் பாத்துக்கிட்டே இருந்தேனா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிரும். அதனாலதான் சரி சைஸ் பெருசா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு வாங்கிட்டேன் நானு. இப்ப வந்து இத மாதாஜி போட்டுப்பாங்க. இதை வந்து நீங்க ஆங்கிள் லெந்த் லெகிங் அந்த மாதிரிலாம் இது போடுறீங்கன்னா இதை ரொம்ப பிரிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதான் லாஸ்ட் ஐட்டம். பக்காவா ஷூ பாக்ஸ் எல்லாம் வந்துருக்கு. இந்த பிராண்ட் பேர் வந்து பட்டர்ஃபிளைஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுதான் வாங்கினேன். இது ஹீல் இந்த மாதிரி வெஜஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி குட்டி பூ இருக்கிற மாதிரி. இதுல ஆக்சுவலி நிறைய கலர் வேரியன்ட் இருந்தது. நான் வந்து இந்த பிங்க் கலர், லஷ் பிங்க் கலர் எடுத்திருந்தேன். இதோட சைஸ் நான் 38 பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு இது பெர்ஃபெக்டா இருந்தது. அண்ட் நிறைய பேர் கேட்டீங்க ஒரு ஒரு பிராண்டுக்கும் சைஸ் மாறுதே, அதை வந்து நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ணி நீங்க பெரிய சைஸ் சின்ன சைஸ் வாங்குறீங்க அப்படின்ட்டு. ஒரு ஒரு இதுலயும் வந்து கீழே நம்ம ஃபுட்வேர் வாங்குறோம்னா கீழே அவங்களே போட்டிருப்பாங்க ட்ரூ டு சைஸ், இல்லைன்னா பை ஒன் சைஸ் லார்ஜ், பை ஒன் சைஸ் ஸ்மாலர் அப்படின்ட்டு. அதை பொறுத்து தான் நான் வந்து முக்காவாசி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அமேசான்ல வந்து ஈஸியா நீங்க எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். நீங்க போட்டு பார்த்துட்டு இல்லை இது குட்டியா இருக்கு நான் இன்னும் அடுத்த சைஸ் போடணும்னா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பிக்கப் பண்ணிட்டு நான் ப்ராடக்ட் வந்து இது பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இதுல வந்து டோ செப்பரேட்டர் இருக்கிறது, அதனால வந்து நடக்கிறதுக்கும் ரொம்ப கம்ஃபியா இருக்கும். இது வந்து அந்த சாஃப்டா இருக்கும்ல அந்த வெல்வெட் டச் மாதிரி, அதே தான். மற்றபடி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. போட நல்லா இருக்கு, நடக்க நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, முன்னாடி உங்களுக்கு பிளாட்ஸ்ல வர மாதிரி தானே சப்போர்ட் இருக்கு, இந்த செருப்புல வர எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி வெஜஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பின்னாடி எப்பயுமே ஏதாவது ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இதுல அது கிடையாது. சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு நடக்கும் போது இந்த ஹீலோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் நடக்கும் போது. பட் போக போக யூல் கெட் யூஸ் டு இட். ஓகே, ஷார்ட் கேர்ள்ஸ்க்கு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது போட்டா டெய்லி கேஷுவல் வேறாவும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹீல்லாம் போட்டா உங்களுக்கு பாதம் வலிக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் போட்டது. பட் நீங்க வந்து இந்த மாதிரி வெஜஸ் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க ஃபுல் டே கூட இருக்கலாம், ஒண்ணுமே ஆகும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு கொஞ்சம் ஹீல் இருக்கிறதுனால கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ அதனால இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது வந்து நான் வந்தோடனே கொஞ்ச நேரம் வந்து வீட்டுல இதை போட்டே சுத்திட்டு இருந்ததுனால எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. நான் எப்பவுமே ஃபுட்வேர் எல்லாம் வாங்கினேன்னா பிடிச்ச செருப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை வெளியே போறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளேயே நான் வந்து கொஞ்ச நேரம் போட்டு நடந்துகிட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இது. நீங்க யாராவது இந்த மாதிரி பண்ணீங்களான்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட நம்ம வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வாட்டி வாங்கினதெல்லாம் இவ்வளோதான். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ ரீசெண்டா நம்ம சேனல்ல நிறைய ஹால் வீடியோஸ் வருது, ஏன்னா எனக்கு வந்து முந்தைய ஹால் வீடியோஸ் போடுறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்பதான் வந்து நீங்களும் ஒன்னொன்னு சொல்வீங்க, இந்த இதை வாங்கி ட்ரை பண்ணுங்க, அந்த இது வாங்கி, அந்த வெப்சைட் இந்த வெப்சைட் அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஐ எம் லைக் சோ அடிக்டட், நான் வந்து வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஷாப் ஹாலிக் மாதிரி ஆயிடுச்சு. டோன்ட் வரி, நான் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்றது, வர காசுக்கு மேல நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் எப்பயுமே. நான் வந்து எப்பயுமே மணி மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். அந்த அதை பத்தியும் நிறைய பேர் கேட்டீங்க, நீ அவ்வளவு சம்பாதிக்கிற அதனாலதான் நீ இவ்வளவு ஆடுற அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பிளானிங் தான். நீங்க ஒழுங்கா மணி மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் போதும். சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாய்.